Hello friends, welcome to Colourful Home. Now we are going to make Vazhai Thandu juice. All kalangalilum easy to make Vazhai Thandu. Vazhai Thandu la yegapatta maruthu guna irukudhunga. Junk foods adhigama saapradanalayo, thanni adhigama kudikama irukradanalayo, sirineerathila kal yerpada vaayp irukudhu. அந்த மாதிரி சிறுநீரத்தில் கல்லை கரைக்கிறதுக்கு வாழைத்தண்டை ஜூஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெஞ்சு எரிச்சலை சரி செய்யும் குணம் கூட வாழைத்தண்டுக்கு இருக்குதுங்க. வாழைத்தண்டுக்கு கொழுப்பையும் பித்தத்தையும் குறைக்கும் தன்மையும் இருக்குது. இவ்வளவு மருத்துவ குணங்கள் கொண்ட வாழைத்தண்டை ஜூஸ் செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். இது செய்கிறதுக்கு வாழைத்தண்டும் இஞ்சியும் தேவை. வாழைத்தண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் கட் பண்ண வாழைத்தண்டையும் இஞ்சியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். வாழைத்தண்டில் தண்ணீர் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துனாவே போதும். நைஸாக அரைச்சதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வாழைத்தண்டில் நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது. உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க காலையில் வெறும் வயிற்றில் இதை 2 டம்ளர் குடிக்கும்போது பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஜூஸை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவருமே குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு ஏற்றாற போல் இந்த வாழைத்தண்டில் சிப்ஸும் கூட செய்யலாம். நான் அடுத்த வீடியோவில் அதை போடுறேன், பாருங்கள். இதோ பாருங்கள், ஏகப்பட்ட மருத்துவ குணம் நிறைந்த வாழைத்தண்டு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.